வேலைக்கு செல்லும் மகளிருக்கு வரப்பிரசாதமாக தாய்ப்பால் ஆதரவு திட்டம் என்ற புதிய திட்டம் சென்னையில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்களும் அரசு அலுவலகங்களும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினால் வேலைக்கு செல்லும் மகளிருக்கு உதவியாக இருக்கும். இது பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. பேறுகால விடுமுறை முடிந்து மீண்டும் பணிக்கு திரும்பும் மகளிர் இனி தங்களது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியவில்லையே என கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இரத்தத்தையும் கண்ணையும் சேமிப்பது போல் இனி தாய்ப்பாலையும் சேமிக்க முடியும். சென்னையில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனை இந்த தாய்ப்பால் ஆதரவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இப்போ சாதாரணமாக ஒரு 8 hours ஒர்க்குக்கு மதர் வரப்ப அவங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு திரும்பி போய் சேர்கிறதுக்குள்ளே ஒரு 9 to 10 hours கேப் ஆகிடுது. இந்த 9 to 10 hours மில்க் எம்டி பண்ணாமையே இருந்ததுன்னா மதரோட பாடி மில்க் செக்ரீஷனை படிப்படியாக குறைச்சிடும். ஒரு 4-6 வாரத்துக்குள்ளே அந்த மதரோட மில்க் செக்ரீஷன் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் மதர் பேபி கூட வீட்டில் இருக்கிறப்பையும் பேபிக்கு தாய்ப்பால் கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி ஒரு பம்ப் ஃபெசிலிட்டி வேலை செய்கிற இடத்துல இருந்ததுன்னா 3 hoursக்கு ஒரு தடவை மதர் வந்து ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போகும். ரெண்டு பக்கத்தில் இருக்கிற மில்க்கையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பாட்டிலில் எடுத்து க்ளீனாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடலாம். அதுக்கப்புறம் வீட்லேருந்து யாரான அந்த மில்க்கை கொண்டு போய் பேபிக்கு கொடுக்கலாம். அல்லது டியூட்டி முடிச்சுட்டு போகிறப்ப அவங்களே ஒரு கூல் பாக்ஸில் அந்த மில்க்கை கொண்டு போயிட்டு மறுநாளைக்கு அந்த பேபி மதர்கிட்ட இல்லாதப்ப அந்த மில்க்கை குழந்தைக்கு கொடுக்கலாம். 48 hours வரைக்கும் ஒரு நார்மல் ரெஃப்ரிஜரேட்டரில் அந்த மில்க் யூஸ் பண்ணுற ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, ரெகுலராக எம்டி பண்ணுறதுனால மதரோட மில்க் செக்ரேஷன் நார்மலாக மதரும் பேபியும் கூட இருந்தால் எவ்வளோ நாள் இருந்திருக்குமோ, ஒரு 1.5 to 2 years அந்த டைமுக்கு மெயின்டைன் பண்ணலாம். இதில் மதருக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், பேபிக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். பேபிக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி, மூளை வளர்ச்சி எல்லாத்துக்குமே தாய்ப்பால் நிறைய ஹெல்ப் பண்ணும். மதருக்கு பழையபடிக்கு அந்த ப்ரெக்னன்சிக்கு முன்னால் இருந்த ஹெல்த் ஸ்டேட்டஸ், மற்றபடி இந்த மதர்ஸ் மில்க் கொடுக்காததுனால வரக்கூடிய சில வியாதிகள், டயபெட்டீஸ், ஒவேரியன் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பாதுகாப்பு. பொது இடங்களில் குழந்தைகளுக்கு நேரடியாக தாய்ப்பால் புகட்ட முடியாத தாய்மார்களுக்கும் பணியில் இருக்கும் தாய்மார்களுக்கும் இந்த திட்டம் நிச்சயம் உதவும். இந்த மில்க் கலெக்ஷன் பண்ற எக்யூப்மெண்ட், இந்த சக்ஷன் கப், இந்த பாட்டில் ரெண்டையுமே ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸ்டெர்லைஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா ஸ்டெர்லைசர், ஸ்டீம் ஸ்டெர்லைசர்ஸ் அவைலபிள். அந்த ஸ்டீம் ஸ்டெர்லைசர அந்த மில்க் கலெக்ஷன் பாட்டிலையும் சக்ஷன் கப்பையும் 10 minutes ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு யூஸ் பண்றதுக்கு முன்னால இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆக்கிடலாம். ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையில் தாய்ப்பால் ஆதரவு திட்டத்தின் மூலம் அங்கு பணிபுரியும் பலர் பயனடைந்துள்ளனர். இந்த லாக்டோஸ் செட், அது இங்க வந்து அந்த மெஷின்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நான் 6 hours டியூட்டிக்கு வரேன் அப்படின்னா வந்து 3 hours ஒன்ஸ் எனக்கு டியூட்டில இருந்து அதுக்கு பர்மிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வந்து இங்க மில்க் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இங்க கண்டெய்னரை இங்கே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். வீட்டுக்கு போகும்போது வந்து அந்த தெர்மாகோல் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். நான் வீட்டில் இருக்கும்போது பாப்பாவுக்கு நானே ஃபீட் பண்ணிடுவேன். நான் நெக்ஸ்ட் டே டியூட்டிக்கு வரும்போது என் வீட்டில் என்னோடய அக்கா வந்து என்னோட குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து அந்த மில்க் எடுத்து குழந்தைக்கு வந்து கொடுத்துருவாங்க. தாய்ப்பால் வங்கி திட்டத்தை செயல்படுத்த தனியார் நிறுவனங்களுக்கு ராமச்சந்திரா மருத்துவமனை நிர்வாகமே பயிற்சி அளித்து உதவி வருகிறது. இதனால் கார்ப்பரேட் நிறுவனங்களும் அரசு அலுவலகங்களும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினால் வேலைக்கு செல்லும் மகளிருக்கு உதவியாக இருப்பதோடு இன்றைய தலைமுறை ஆரோக்கியத்துடன் வாழவும் வழிவகுக்கும். உலக தாய்ப்பால் தினம் கொண்டாடப்படுகிற இந்த நேரத்தில் கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு காரணத்தினால 24,000 பேர் இறந்திருப்பதாக சர்வதேச ஆய்வு ஒன்று தெரிவிச்சிருக்கு. குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் தாய்ப்பால் ரொம்ப அவசியம். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இதன் காரணமாக தாய்மார்கள் குழந்தைக்கு தாய்ப்பாலை புகட்ட முடியறதில்லை. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வடிகாலம் அமைஞ்சிருக்கு சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் தொடங்கப்பட்டிருக்க தாய்ப்பால் ஆதரவு திட்டம். இந்த திட்டம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஒரு நிச்சய வரப்பிரசாதமாக அமையும்னு நம்பலாம். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் திருவுடன் ஜெனிஃபர் டேனியல்.